கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே தேவனுடைய அளவில்லாத கிருபையும் அவருடைய பிரசன்னமும் உங்களை நிறைவாய் வழிநடத்தட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நாம் வாசிக்க கேட்டு இந்த வேத பகுதி பக்தனாகிய யாக்கோப்பினாலே தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும், அதாவது 12 கோத்திரத்திற்கும், இவன் எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்களிலே இந்த 12 பேரும் 12 கோத்திரமும் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான். அதில் ஒரு வேத பகுதி தான் யோசேப்புக்கு சொன்ன இந்த யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி. பாருங்க, என்னதான் இந்த யாக்கோப்பு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை கூப்பிட்டு நீ ஒரு கனிதரக்கூடிய ஒரு செடி, உன்னுடைய கொடி உயர்ந்திருக்கும், உன்னுடைய கொடி மதின் மேல் படர்ந்து இருக்கும்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் பாருங்க இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாமே பிகினிங்கில் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு மாறாக, அதாவது எதிர்மறையாக, தலைகீழாகவே நடந்ததாக இருந்தது. பாருங்க, முதலாவது இவன் வாழ்க்கையில் நடந்த அந்த துயரமான சம்பவங்களை பார்க்கும் பொழுது, பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக இவன் பிகினிங்கில் துயரங்களை, பாடுகளை, வேதனைகளை அனுபவித்தவனாக இருக்கிறான். பாருங்க, முதலாவது தன்னுடைய தகப்பனோடு இருந்த அந்த உறவை ஆண்டவர் முதலாவது கட் பண்ணுறார். அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்பை கட் பண்ணி இந்த கொடிய வேரோட பிடுங்கி வேறு இடத்துல கொண்டு போய் போடுறார். ரெண்டாவதாக தன்னுடைய சகோதரர்களிடத்திலிருந்து இந்த யோசேப்பை பிரித்து, வேர் பிரித்து கொண்டு போய் போடுறார். அடுத்தது பாருங்கள், அந்த போத்திபார் வீட்டில் போய் இவன் ஓரளவு செட்டில் பண்ணாலும் அந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அவன் கொடி படர்ந்து ஓங்காதபடிக்கு அங்கேயே ஆண்டவர் அந்த கொடியாகி இந்த யோசேப்பை கட் பண்ணி தூரப்படுறார். பாருங்கள், ஆண்டவர் தான் இந்த யாக்கோப்பின் மூலமாக, யோசேப்பே நீ கனிதரும் செடி, நீ வந்து உன்னுடைய கொடி உயர படறோன்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஏன் இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்வால்வ் ஆகி இவன் படராதபடிக்கு எல்லா கனிகளையும், எல்லா கொடிகளையும் இவர் கட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்கீதம் 105:19 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, இந்த யோசேப்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அவனை சுத்திகரிக்கிறாரு, அவனை சுத்தம் பண்ணி இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படி, அவனுடைய கொடி இன்னும் மேன்மையான இடத்துல படரும்படி, உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தும்படிக்கு அவனை அதிகமாக சுத்திகரிக்கிறார். வசனத்தை கொண்டு அவனை உருவாக்குகிறார். இன்னும் அதிகமாக ராஜ மேன்மை அடைவதற்கு ஆண்டவர் அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறபடியே தான். பாருங்க, கர்த்தர் இவனுக்கு ஆரம்பத்தில் அநேக உபத்திரவங்களையும், பாடுகளையும், அநேக பயிற்சிகளையும் இவனுக்கு கற்றுக் கொடுத்து கடைசியிலே இந்த யாக்கோப்பின் மூலமாக தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இவன் இந்த தேசமெங்கிலும் இவனுடைய கொடி படர்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். இதை கேட்டு கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராக கிடைத்திருந்தோம், இன்றைக்கும் நீங்களும் இந்த யோசேப்பை போல அவமானங்களிலும், நிந்தைகளிலும், பாடுகளிலும், நெருக்கங்களிலும் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாமல் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு உன்னத நோக்கத்திற்காக, ஏதோ ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விசேஷித்தமான ஒரு மேன்மைக்காகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறார். எனவே நான் இன்னும் அதிகமாக சுத்தமாவேன், இன்னும் என்னுடைய கர்த்தருடைய வசனம் என்னை புடமிட ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்க. நிச்சயமாகவே தேவன் எதற்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ அந்த மேன்மையை அடைய சீக்கிரத்திலே உங்களுக்கு கிருபை செய்வார். சீக்கிரத்தில் யோசேப்பை உயர்த்தி அவனை அழகு பார்த்ததை போல உங்களையும் உயர்த்தி அவருடைய உன்னத நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நீங்கள் அதிக கனி கொடுக்கும்படியாய், உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படியாய், உங்களுடைய கொடி அநேக தேசங்களிலே படர்ந்து பாயும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.